ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது மணிகண்ணன் டாப் அப்படியே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா இன்டர்நெட் கேம் சிமுலேட்டர் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கேம் குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கை என் கையில் 10,000 ரூபாய் இருந்துச்சு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொட்டி வாங்கிட்டேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்னோடய கடை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறதுக்கு தான். ஓகே இந்த வெண்டிங் மிஷின், ஓகே சார் இந்த அர்கேட் மிஷினு, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் பயங்கரமாக வருமானம் வரும். இதை வச்சே நிறைய சிஸ்டத்தையும் டிவி கேம் பிளேயும் எல்லாத்தையும் வாங்கிட வேண்டியது தான் சார். சார் சார் யாராச்சும் உள்ளே போங்க சார். பொறுமை அவங்க பொறுமையாக தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு பாடி கார்டு வைக்கணும். யாரும் காசு கொடுக்காம வேமாதிரி கூட காசு கொடுக்காம போகிறது இல்லை. லேப்டாப் இடம் பிசி செட்டப் வாங்கிடலாம். லேப்டாப் ஃபஸ்ட்டு வாங்க. லேப்டாப் ஒன்று, அதுக்கு ஒரு டேபிள் ஒரு சேர் வாங்கிடலாம். விலை கம்மியானது இது ஒன்று தான். சேர் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக கேமிங் சேர் வாங்கிடலாம். 10,000 ரூபாய் ஆச்சு. 10,000 ரூபாய் சான்ஸ் இல்லை. ஏ ஏழை போட்டு விட்டா? ஐயோ ரெண்டு பொருள் தவிரலாம், தண்டமாக தான் போகும். சரி விடு, நம்ம இப்படி தான் பிசி வாங்குவோம். அப்போ நம்ம லேப்டாப் வேணாம், நம்ம ஒரு பிசி தெரியாமல் நான் இது வாங்கிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ விற்க போகிறேன். நான் விற்றுடலாம் இந்த சேல்ஸ் கன்று வச்சு நான் அதை விற்றுருவேன். தெரியாமல் வாங்கிட்டோமே. பாடி கார்டு நான் நல்லா இருக்கியா? எவனா காசு கொடுக்காம போயிட போகிறான், அடிச்சு அப்படியே அவனை அடிச்சு விட்டுரு. அப்பா ஃபஸ்ட்டு கஸ்டமர் நல்லா தான் வேலை செய்கிறாரு. ஏய் காசு மட்டும் கேமிங் சேர் மட்டும் போட்டுக்கலாம். ஆ காசு தரேன் காசு தரேன். கேமிங் சேர் போட்டுக்கலாம், இந்த சேர் வேணாம். இந்த பாஸ் சேர்லாம் தேவையில்ல, கேமிங் சேர் போட்டுக்கலாம். அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த சேரை ஃபஸ்ட்டு போய் விற்றுடலாம். எங்கடா அந்த சேர்ஸுக்குன்னு இங்கே இருக்குறா? இதை என்னடா இப்படி லேக் அடிக்கும்? இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேக் அதிகமாக தான் அடிக்கும். ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆடி ஆகணும். ஏன்னா ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பிசியில் விளையாடும்போது தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா அதில் தான் லேக் அடிக்காது. ஸோ ஆனால் என்ன பயங்கரமாக லேக் அடிக்கும் பார்த்தீங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஓகே வந்தாச்சு. அப்பா இதாண்டா இங்கே கேமிங் சேர் காய்ஸ், இங்கே ஒரு சிஸ்டத்தை போட்டு விடுவோமா? இந்த இதே கஸ்டமர் எல்லாம் எண்டே டிஸ்டர்ப் பண்ணுற, நல்ல இடத்த போட்டு விட்ருவோம். ஏண்டா திருப்பி போய்ப்பியா? சே இப்படியா போய் நடக்கணும்? கரெக்டாக வச்சு விடுவோம். இதெல்லாம் சுத்தவே மாட்டேங்க. சுத்து நல்லா சுத்தணும். எவன்லாம் காசு கொடுக்க போகிறோம்? பாடி கார்டு அடிச்சு அடிச்சு அடிச்சிரு. என்ன தெரியும் பொறுமை சுத்து. இதே பிசியில் விளையாடுறது லேகே அடிக்காது. நம்மக்கிட்ட பிசி இல்லை, மொபைல் தான் இருக்குது. ஆ ஸ்டாப் புட்டு புட்டு புட்டு. ஆ ஒரு லேப்டாப்பு ஒரு டேபிளெல்லாம் ஆர்டர் போட்டுருந்தோம். அதை ஆர்டர் போட்டாச்சு, அதெல்லாம் வரும். இப்போ ரெண்டு வந்துருச்சு. இப்போ ரெண்டு மூணு கஸ்டமர் தான் வராங்க. குடிய சீக்கிரம் நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். கேம் போட்டு போடுவோம். அப்படியே ஒரு கேம் போட்டு என்னது இது? சார் 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 டேபிள் எமர்ஜென்சிக்கு வாங்கி வச்சேன். ஏன்டா எல்லாத்தையும் தூக்கி போடுறா? ஏன்னா எமர்ஜென்சிக்கு எதுக்காக தேவைப்படும். இப்போ நம்ம வந்து அந்த லேப்டாப் 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 இது பேர் வந்துச்சு லேப்டாப் லேப்டாப்பை வச்சு என்னென்னவோ பண்ணும். தூக்கி போடு. ஆ லேப்டாப் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம கேமிங் சேர் அப்புறமா இங்கே இந்த பக்கம் வச்சுருவோம். ஏன்னா அது ரொம்ப ரேரு. டாய் இங்கே போச்சு. இங்கே போய் விழுந்துருக்கேன். ஓகே இங்கே விழுகட்டும். நம்ம வந்து இங்கே நல்லா டேபிள் செட்டப் பண்ணுறோம். நல்லா ஒரு சுத்து சுத்து. என்ன இது 20 பொறுமை சுடுது? பெருசாக இருக்குது. நல்லா பெருசாக தான் வாங்கியிருக்கேன். ஆனால் ரொம்ப விலை கம்மி. ஆனால் ரொம்ப கம்மி தான். புட்டு புட்டு புட்டும். சைஸ் தாங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. லேப்டாப் எடு. ஆ எடுத்தாச்சு. கரெக்டாக போட்டு விட்ருவோம். அந்த டிக் மார்க் காமிச்சா தான் கரெக்டாக. லேப்டாப் திருப்பி வச்சுருக்கேன். திருப்பி வச்சாலுமே இது இப்படி காமிக்கே சரியாக தெரியவே மாட்டேங்குது. ஆ இப்போ தான் கரெக்டாக தெரியுது. என்ன இது திரும்ப கூட மாட்டேங்குது. ஒரு லேக் பிடிக்குதோ. என்ன சுத்த கூட மாட்டேங்குது. இப்போ தான் சுத்துது.
இருங்கப்பா, நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு கேம் வாங்கி வைக்கணும் லேப்டாப்க்கெல்லாம். வெயிட் பண்ணுங்க. சுத்தினது போதும். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா நான் எண்டிங் போட்டுருவேன். யார் கவலைப்படாதீங்க, இந்த கேம் வந்து ரொம்ப லேக் அடிக்குது. யார் பொறுமையாக வாங்கிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஒரு கேம் வாங்கி வைப்போமா? எல்லா கேமையும் கேம் வச்சா தானே எல்லோரும் விளையாடுவாங்க. டே எப்படி திருப்பி போடுற? டே திருப்பி போட்டாலும் கரெக்டாக ஆயிடுச்சுல. சரி ஒரு கேம் வாங்கி வைப்போம். திருட்டு பயல, அவன் வந்தா வந்துட்டு போகிறான். நம்ம கூட இன்னைக்கு நீ சத்தடாடே, இன்னைக்கு நீ சத்தடா. இன்னைக்கு நீ எங்கே போனோன்னு அடிக்க போட மாட்டேன்டா. பாடிகார்டே அடிச்சுட்டு வருவோம். போட செகண்ட் ஹெட்ல ஏதாவது போய் வாங்கிட்டு வருவோமா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஏதாவது ஓகே, நம்ம அந்த கடைக்கு போய் இதுதான் கடைக்கு தான் பார்ப்பான். மவுஸ் இருக்குது இதான் நல்லது, ஏசி இருக்குதுலாம் நம்மளுக்கு தேவையில்லை. நல்லதாக ஏதாவது ஃபுட்டு வாங்கி வைப்போம். சாப்பிட்டுட்டு ஓடிப்பு. இப்போதைக்கு பண்ணு சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, ஏதாவது கடைக்குள்ளே வாங்கப்பா. எல்லோரும் வந்து நிறைய லாபம் அடிக்குது. பொய், ஒரு இப்போ ஓகே, நான் விற்றது வந்து எவ்வளோ ரேட்டு போயிருக்குன்னு பார்ப்போம். போயிடுச்சா? டேய் நான் இன்னும் என்னது என் கடைக்கு செஃப்பே போடலடா. நல்லா கமெண்ட் கொடுப்போம். ஓகே, நான் விற்றது வந்து இப்போ எல்லோரும் கேட்குறாங்களே. நம்ம ஒரு கேம் போட்டு வைப்போமா? கேமு ஓகே, நம்ம இப்படியே விற்றுட்டோம். ஓகே, இப்போ வந்து கேம் ஆ பணம் கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம செக்யூரிட்டி போட்டு வச்சுருவோம். நான் வைரஸு. ஓகே, ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் அப்போ பேக் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே போலீஸ்க்கும் கொஞ்சம் காசு கொடுப்போம். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் எப்போ ஆக்ட் பண்ணுவாங்களே தெரியாது. ஸோ இப்போ ஆக்ட் யூஸ் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து இது நம்ம கேம் யாராவது தெரியாமல் அடிச்சிட்டனா அதுக்கு. டேய் இது ரெட்டுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இது என்ன பண்ணணும்? இதோ இரு இரு இரு, ரெட் தி ஷாப்பு. டெம்பரேச்சர் நார்மலாக தான் இருக்குது. ரெட் ஷாப் என்னப்பா இது, எப்படி ஓப்பன் பண்ணுறது கைஸ்? நீங்கள் கமெண்டில் மட்டும் சொல்லி கொடுங்க. ஓகே, அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு போய் கேம்ஸ் வாங்கிப்போம். ஓகே, நம்ம அடுத்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் அன்லாக் பண்ணாமல் சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செஃப் நிறைய காசு இருக்கா, செஃப் வாங்கிடுவோம். செஃப் அப்படியே வாங்கி வச்சுருவோம். எல்லாத்தையும் ஸ்டார்டிங்காக வாங்கி வச்சிருவோம். நான் இவனே வாங்கி வச்சாச்சு. சரி செஃப் போய் கூப்பிடுவோம். செஃபு, ஐயோ இந்த இடத்து வேறு அன்லாக் பண்ணுவேன். இதை அன்லாக் பண்ணணுன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான், இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். லேட்டு செஃப் மட்டும்தான் வர வச்சுருக்கோம். அந்த இடம்லாம் அன்லாக் பண்ண நாளாகும். ஓகே, அதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு கேம் வேற கேட்போம். கேம் ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆர்டர் பண்ணி வைப்போம். எங்கே தான் பிசி செட்டப், ஒரு பிசி செட்டப் லேப்டாப் இடம்ப்பா, பிசி செட்டப் இதுதான் கரெக்டாக இருக்கும். விலை ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் வாங்கணும். ரொம்ப 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 நல்ல தடவை காசு சரியாக இல்லை. அங்கே பார், பணத்தை பார், பணத்தை பார். இது வாங்கிக்கலாம், ஆனால் இதெல்லாம் யார் வச்சு விளையாடுவா? இதெல்லாம் யார் வாங்க? ஓகே, இது வாங்கி வாங்கிக்கூட பணம் இல்லையா? அடா பாவிரம், ஒரு கேம் வச்சு வாங்கி வைப்போம்ப்பா. கேம் இங்கிறது பார், கேம் வாங்கி வச்சா தான் லேப்டாப் வருவாங்க. கேம்ஸ் பார், எல்லோ ஜிடிஏ தான் நம்மளுக்கு பிடிக்கும். நல்ல ஒரு கேம் வாங்க. நம்மக்கிட்ட பணமே கம்மியாக இருக்குது. டேய் ஏதாவது ஒரு கேம் போட்டிருக்கலாம், அந்த கேம் போய் விளையாடுங்க போங்க. ஓகே, யாராச்சும் விளையாடுங்க போங்க. இந்த சார் என்ன அப்படி உட்காந்து விளையாடுறாரு சார். போகும்போது அப்படியே நல்லா காசு மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க சார். சரி, எப்படி ரெட்டைக்கு ஷாப் பிடிக்கிறதா? ஃபஸ்ட்டு போய் தேடுவோம். பாரு, நம்மக்கிட்ட வேறு பணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கே. ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கிறதுன்னு கேட்போம். டேய் செகண்ட் ஹேண்டுக்கு ஏதாவது சிஸ்டம் தாடு பண்ணிவிடுவோம். ரொம்ப செலவு பண்ணிட்டோமா? நம்ம வாங்கினது வந்து டேபிளு, கேமிங் சேரு. கேமிங் சேர் தான் கொஞ்சம் விலை ஜாஸ்தி. பிளாஸ்டிக் சேர் போட்டுருக்காமா? பிளாஸ்டிக் சேர் போட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால கேமிங் சேர் வாங்கிட்டேன் சார். என்ன சார் நீங்கள் இப்படி தலையில உட்காந்து எழுந்துடும்? ஐயோ சார், கஸ்டமர் இப்படியே போல பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு சார், காசு மட்டும் கொடுக்காம போய் பாருங்கள். இங்கே பாடி கார்டு பார்த்துட்டேன். பாடி கார்டில் நானே வந்துடுப்பேன். நீ சுத்தவே மாட்டேங்குது, சுத்தவே மாட்டேங்குது. இந்த கேம் இன்னும் இப்படி லாக் இருக்கு. இந்த கேம் பார்த்துக்கோங்க, விளையாடுறதா இருந்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டு விளையாடுங்க. இந்த மாதிரி தான் லேக் அடிக்கும். அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஆடுங்க. நம்ம எதுக்கு போய் ஸ்டிக் எடுத்துப்போம்?
ஆனால் நான் வந்துருச்சு பணம் எங்கே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக சேருது. இந்த சார் ரொம்ப நேரமாக விளையாடுறாரு, அப்படின்னா அதிகமாக தருவாங்களோ? நைஸாக ஏமாற்றி போனால் பாடி கேடே பார்த்துக்கலாம். ஏமாற்றிட்டு போனால் நான் பார்த்துக்கிறேன். நான் எதுக்கும் பின்னாடி போவேன்ல, நான் ஒரே அடி தான் ஏமாற்றிட்டேன். எப்படி ரேட்டுக்கு பிளேஸ் எடுக்கிறது அதுதான் எனக்கு தெரியல. ரெட்டுக்கு இந்த இடத்துல இனிமேல் எல்லாமே ஐ பண்ணி வச்சிடுறேன். வீடியோ கேம் விளையாடுறதுக்கு எல்லாமே ரொம்ப பணம் அதிகமாக வச்சிடுறேன், ரொம்ப இருக்கணும். காஸ்ட்லியான பொருள் லேப்டாப்பு, சேர் மட்டும்தான் கேம். சீக்கிரமாக சார் முடிஞ்சா சார், நிறைய விளையாட தச்சிச்சு. யாரோ பார்த்தீங்களா, யாரோ இப்போ இது வந்து ஆர்கேட் மிஷின் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துருவாங்க. வந்த உடனே கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். இதனால் என்ன இந்த வீடியோ கேம் இந்த பிசி யூஸ் பண்ணதை நம்ப முடியாது. நான் முடிஞ்சிருச்சு, இப்போ இங்கே இருந்து போகிறாங்க. திருட்டு போய் அங்கே பார்த்துட்ருக்கான். நீ ஒருத்தன் போராடி நிறையா கிளம்புங்க சார். அதுக்கு முன்ன இந்த திருட்டு பையனை போய் முடிச்சுட்டு போயிடலாம். செகண்ட் ஹேண்டில் ஏதாவது பொருட்கள் வாங்கலாமா? சிக்கிராண்டி கட்டிட்டேன் கம்மனு. ஏன்னா நம்மளுக்கு நம்ம பொருட்களுக்கு தான் பிரச்சனையாகும். நம்ம அதை வச்சு நம்ம மறுபடியும் கூட அந்த பணத்தை எடுத்துக்கலாம். தெரியாமல் ஒன்று டிஸ்டம்ப்பா போலீஸ்க்காக இன்ஃபெக்ஷன் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷனுக்கோசரம் தான் வந்திருக்காங்களாம். இந்த இடம்லாம் குப்பையாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு. குப்பையாக இருந்துச்சுன்னா ஃபைன் போடுவாங்க. எப்படி தான் குப்பை அந்த பக்கம்தான் இருக்குது, இந்த இடம் இன்னும் அன்லாக் பண்ணல. எப்படி ரேட்டு கிடைக்கிறது அடப்பா போலீஸ்காரரே? கேம் விளையாட தான் வந்தீங்களா அப்படின்னு நமக்கு சரியான லாபம். ஓகே வாங்க 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 வாங்க. சரி, நமக்கு பிரச்சனை எப்படி ரேட்டுக்கு எடுக்கிறது அது மட்டும்தான் எனக்கு புரியல. அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு போக 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 எப்படி எடுக்கணும் பார்த்து. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான பணம் வந்து இந்த இடத்த அன்லாக் பண்ணி விட்ருலாம். எப்படி ரேட்டுக்கு எடுக்கிறது? அதை வந்து இன்றைக்கி தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகும். ரேட்டுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். செப்பல்லாம் போட்டுக்கணும், அவனுக்கு வேறு புள்ளி கொடுக்குங்க. அவனுக்கெல்லாம் கம்மியான சம்பளமே தருவான். ஒரு 10 ரூபாய் தரலாம். பாடி கார்டுக்கு ஒரு 70 ரூபாய் தரலாம். சரி, ஒரு 20 ரூபாய் தரலாம். ஏன்னா அவன் தான் நிறைய பேர் தடுக்கிறான். ஸோ அதனால் ஃபேனு தேவையில்ல, ஏசியெல்லாம் லாஸ்ட்டு தான் போடுங்க. ஃபேன் வந்து தேவை உங்களுக்கு சார். நீங்கள் ஒருத்தர் தான் சார் கஸ்டமரு, எவ்வளோ நேரம் சார் ஆடுவீங்க? அப்படின்னா ரொம்ப அதிகமாக தருவீங்க. ஆனால் ஒன்று, காசு மட்டும் கொடுக்காமல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்டிக்லேயே உங்களே அடிப்பேன். போலீஸ்காரன்னு கூட பார்க்க மாட்டேன். காசு மட்டும் கொடுக்காமல் போனீங்கன்னா. எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, நாமே எல்லாத்தையும் காஸ்ட்லியாக போட்டால் நம்ம ஒரு டிவி செட்டப் பண்ணிவிடுவோம், அதாவது டிவி வச்சு டிவியில் கேம் விளையாட்டம் பண்ணிவிடுவோம். அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். டிவியெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு இப்போ வந்து. ஏய் தேவை, நான் போய் கட்டுறேன். வா வா, டிவியெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இப்போதைக்கு. சார் என்ன சார் இவ்வளோ நேரம் விளையாண்டுருக்கீங்க? ஐ வாட்ரு வேறங்க கேட்குறேன். வாட்ரா? இன்றைக்கி தான் சார் செஃப்பை வர வச்சேன். செஃப் இப்போ தான் சார் வந்தான். அதுவும் ஒரு 10, அதுவும் ஒரு 300 ரூபாய் காசு கொடுத்து தான் சார் அவனைக்கே கூப்பிட்டேன். வா செஃப் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலைக்கு சேர்த்து விட்டேன். ஒரு 300 ரூபாய் அதுக்குள்ளே ஓட்டுறா சார், வெயிட் பண்ணுங்கள். ஆ போகிறாரு. அப்படியே காசு கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை அப்படிலாம் இந்த கட்டையிலே அடிப்பேன். வெளியே போகட்டும் ஃபஸ்ட்டு. அப்படி கொடுத்து ஓ 28 ரூபீஸ். ஆமாம் இப்போ டைம் அவ்வளோ ஆச்சு. ஆ இந்த சார் நம்ம கடைக்கு தான் வர போல. ஐயோ ஷர்ட் கடைக்கு தான் வரணும்னு பார்த்தா வரலையே. ஓகே நம்ம போய் நல்லா காஸ்ட்லியாக டைம் எவ்வளோன்னு பார்ப்போம். டைம் லோவாக இருக்கும். 2 மணி. அடப்பா வீடா, இல்லை எங்களுக்கு தேவையில்ல. அடப்பா வீடா, என்னடா இது? ஏ எப்படிப்பா ரேட்டுக்காக வந்துருச்சு? ஓகே இப்போ வந்து அப்புறமா போய்
தூங்கி எந்திரிச்சுட்டு நாளைக்கு வரலாம். கடையை போய் க்ளோஸ் பண்ணு போ. எவ்வளோ மணி ஆயிடுச்சு? 2 மணி ஆயிடு, 12 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லோக நம்ம யாரும் கஸ்டமர் அந்தளவுக்கு வர மாட்டேங்கிறாங்க, ஸோ அதனால தான் டைம் ஆயிடுச்சு போல். ஓகே, நம்ம இதுதான் நம்ம ஹோட்டலு, இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா போய் தூங்கணும். 381 தான் நமக்கு தையல் இருக்குது, 10,000 ரூபா எடுத்துகிட்டு போகணும். நம்ம செஃப்லாம் வாங்கினதெல்லாம் அப்படியே ஆயிடுச்சு, அப்படியே ஓகே சேவ் ஆயிடுச்சு. இந்த கேம்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். கேம் சேவ் ஆயிடுச்சு, எப்படியா ரேட்டுக்கு எடுக்கிறது கற்றுக்கிட்டோம் கைஸ். ஸ்லீப் டைம் தான் முடிஞ்சிச்சுலையே, எந்த பார்க்கலாம். ஓகே, அலாரால் பாட்டு கூட்டிகிட்டே இருக்கணும். காலையில் அடிச்சு போங்க, நம்ம ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டு கடைக்கு போகலாம். ஏன்னா வெறுமையத்தோடு கடைக்கு போகக்கூடாது. ஆ, வேர்ஃபுல்லாயிடுச்சு. இப்போதைக்கு பண்ணி சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்லாம். அலாரம் ஆஃபே பண்ணுறேன். அது பாட்டு கடைக்கட்டும், நம்மளுக்கு கடை தான் முக்கியம். சரி, இப்போ இந்த தடவை செகண்ட் ஹேண்ட் கண்டியில் என்ன கிடச்சிருக்கு? அப்படியே இந்த கேம்ல என்னதான் நம்ம பெரிய ஒரு கடையோட ஓனரா இருந்தா கூட இந்த கடையை நம்ம தான் கிளீன் பண்ணி ஆகும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு இந்த கேமுக்கு. பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 தான் பார்த்தீங்கன்னா எண்டிங் போட போகிறேன். பார்ட் 4ஆ? ம், அது சும்மா சொன்னேன், நம்பிட்டீங்களா? எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்களே. ஓகே ஓகே, இப்போ ஓகே நம்ம கடையை போய் ஃபஸ்ட்டு போய் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். கடை ஓப்பன் அடிச்சு ரெடி, வாங்க டாடி. சரி, வெல்கம் பாடி கார்டு. நல்ல கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எனக்கு பிடிச்சி குடிச்சாலும் உனக்கு சம்பளம் இந்த மாதிரி டபுள் மடங்குடா, டபுளாக தருவோம்டா. அப்படா ஒரு நல்ல கஸ்டமர் பிடிச்சி சொன்னேன், வாய மூலம் அதுக்கு ஒரு கஸ்டமர். டேய், உனக்கு கஸ்டமர் பிடிச்சி கொடுக்க சொன்னால் திருடன் என்ன பிடிச்சி கொடுத்த, சம்பளம் இந்த வருஷம் உனக்கு டபுள் கட்டுடா. திருடன் ஏன்டா பிடிச்சி கொடுத்த? உனக்கு சம்பளம் 1 பாயிண்ட் கட் பண்ணிடுறேன்டா. டேய், 1 மாதம் சம்பளம் உனக்கு கட்டு. திருடா வந்து ஏதாவது தொட்டு விட்டுட்டு போனா, அவன் தொட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எடுத்துட்டு போயிடுவான். எடுத்துட்டு போயிடும், அவன் இந்த குச்சியிலேயே அடிப்பேன். அவன் போடிய போயிட்டான். எங்க இருக்கான் இவன்? எனக்கு சாவடிக்க அவ்வளவு மாட்டான். டே டே, கம்முடுறடே. டே, நீ எவ்வளவு ஆடுறான்னு சொன்ன உன சாவுடா. டே, கோர்ட் கேஸ் திருந்துட்டு போறான். சாவிடா, கோர்ட்டு கேஸ் போனால் போயிட்டு போகிறேன் நான் சொல்லுவேன். கோர்ட்டில் போய் அதுக்குள்ளே அடிச்சு சொல், வாய் மேலே அதுக்குள்ளே கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் இவன், நம்ம இந்த கடைக்காரன் இந்த மாதிரி அடிச்சிட்டான்ட்டு. நம்ம கடையிலேருந்து பொருள் திருட்டு போயிடுவானுங்க. ஏன்னா பின்ன இது வந்து நம்ம ஒருத்தனுக்கு வந்து பாடி கார்டுக்கு சம்பளம், இன்னொன்று வந்து நம்ம யூஸே பண்ணல. போய் செஃப் இருக்கிற இடத்த அன்லாக் பண்ணலாமா? 2,000 ரூபா தான் இருக்கு, யாராச்சும் வாங்க. நிறையவே இருக்குதுடா, ஃபஸ்ட்டு போய் கிச்சன் அன்லாக் பண்ணலாம். நம்ம தேவையில்லாமல் 2 பேர் அடிச்சாலும் நம்ம ஃபைன் கட்ட வேண்டியதாக போச்சு 2 பேத்துக்கும். அந்த திருட்டு பையனுக்கும் தேவையில்லாமல் ஃபைன், திருட்டு பையனுக்கு இல்லை ஒருத்தனுக்கு அடித்தோம் பார்த்தீங்களா, கோச் ஜட்ஜுக்கும் இவங்களுக்கும் ஃபைன். டே, போய் கிச்சன் அன்லாக் பண்ணுறா இவன் ஒருத்தர் 2 பாட்டில். பாடி கார்டு யாரையாவது பிடிச்சி கொடுறா, நல்ல பேர், நல்ல கஸ்டமரா. கிச்சன் போய் அன்லாக் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோ பணம் இருக்குது மேடம், காசு மட்டும் கொடுக்காம போய் பாருங்கள். உங்களுக்கு எனக்கு அவ்வளோ கதி தான், என்ன சேடாக போகிறீங்க? வரவே மாட்டேங்குது. அடுத்த பாட்டில் நான் நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு உங்களை பார்க்குறேன்.
ஓகே கேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோட சேனல் ப்ளீஸ் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரம் அன்னைக்கு என்னென்னு டாப் வீடியோஸ் ஓகே பாய் நான் ஆஃப்லைனில் கொஞ்சம் நேரம் விளையாட போகிறேன் இப்போ